ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு ஆர்ஜின் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இப்போ வாழ்கிற இந்த பூமிக்கும் ப்ளஸ் அதுலேருந்து மனுஷங்க எப்படி உருவானாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியை சொல்ல சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஹிஸ்ட்ரி மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பூமி உருவாகி 460 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பல மில்லியன் வருடங்கள் கழித்து தான் மனிதர்கள் உருவாகிறாங்க. ஸோ என்டையர் இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம சொல்ல சொன்னால் ஒரு 24 ஹவர்ஸில் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட 23 ஹவர்ஸ் 58 மினிட்ஸ் நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் பேச வேண்டியதாக இருக்கும். இப்போ இருக்கிற ஹிஸ்ட்ரியை ஜஸ்ட் 2 மினிட்ஸில் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரி ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த உலகத்தில் சூரியன் உருவாகும் போது பல வாயுக்கள் வந்து ஒன்றிணைந்து ஒரு நெருப்பு கோலமாக உருவாகுது. அதுதான் அந்த சூரியன். சூரியனை சுற்றி சுற்றி நிறைய பாறை துகள்கள், தூசிகள், வாயுக்கள், அது எல்லாமே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. அவையெல்லாம் உருவாகி ஒரு சின்ன சின்ன கோள்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு. அது மாதிரி உருவான ஒரு கோள் தான் இந்த பூமி. ஸோ பூமி உருவாயிடுச்சு. இப்போ சந்திரன் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை நோக்கி ஒரு பெரிய பாறை ஒன்று மோத வருது. ஸோ மோதிட்டு அது திரும்ப போக முடியாமல் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த பொருள் தான் பூமியோட ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு அதோட பக்கத்திலேயே அதுவும் சூரியனை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற நிலா. நிலாக்கு இப்போது சந்திரயான்3 கூட அனுப்பியாச்சு. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் எப்படி வந்து இந்த பூமி ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நெருப்பு பந்தாக இருந்தது, கொதிச்சுட்டு இருந்தது. ஸோ இப்படி இருந்த பூமி பல மில்லியன் வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா, அதில் இருக்கிற ஹீட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்குது, குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் பூமிக்கு நீர் அப்படிங்கிறதே கிடைக்குது. வானத்திலிருந்து நீர் வரும்போது பூமியிலிருந்த பள்ளங்கள் எல்லாமே அந்த நீர்னால் நிரப்பப்படுது. ஸோ இப்போ தெரியுதா, பூமிக்கு முதல் முதல்ல வந்தது நீர் தான். இந்த நீர் என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்ச நாளாக ஆளாக நீரில் சில ஒரு செல் உயிரினங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. உலகத்தில் முதல் முதலாக உருவான உயிர் அப்படின்னா அது இந்த ஒரு செல் உயிரினங்கள் தான். அது பாக்டீரியாஸ் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த ஒரு செல் உயிரினங்கள் எல்லாம் ஒரு பொருளுமே வந்து பரிணாம வளர்ச்சி அடையும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு செல் உயிரினம் 2 செல்லு 3 செல் அப்படின்னு சொல்லிட்டு எவால்வ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி உருவாகும்போது தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க அதுக்கு தேவையான ஆற்றல் வேணும் இல்லையா? அந்த ஆற்றலை எப்படி அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரிய ஒளியிலேருந்து அவங்களுக்கு தேவையான ஆற்றலை தயாரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பொருளாக எவ்வளோ வைட்டேட் வருது, 3 செல் 4 செல் 5 செல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாசிகள், ஆல்காக்கள், அது எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் பூமியில் தாவரங்களே வர ஆரம்பிக்குது. ஸோ எப்படி விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் எல்லாம் எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நீரில் இருக்கிற உயிரினங்கள் வந்து மெதுவாக வந்து நிலத்திலையும் வாழ ஆரம்பிக்குது. ஸோ அப்படி நிலத்தில் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு ரெப்டைல்ஸ் தான் உருவாகுது. ஸோ இதுக்கப்புறம் பல மில்லியன் ஆண்டுகள் கழிச்சு தான் டைனோசர் எல்லாம் வருது. இப்போ வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரியில் டைனோசர் அப்படிங்கிறதே இல்லை, டைனோசர்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. டைனோசர்ஸ்லேயும் பல டைப் வந்து ஊர்வன, பரப்பனை அப்படின்லாம் இருக்குது. அந்த டைனோசர்ஸ் எல்லாம் எப்படி அழிஞ்சு போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூமியில் ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து தாக்கி பூமியில் மேலே இருந்த உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற காக்கா, மயில், அது போன்ற பறவைகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைனோசர்ஸ் தான். சரி, ஓகே, இதற்கிடையில் இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாம் இப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்கு அடியில் டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பிளேட்ஸ் இருக்குது. இந்த பிளேட்ஸ் வந்து அதிரும்போது, மூவ் ஆகும்போது, அதில் ஏதோ சேஞ்சஸ் நடக்கும்போது தான் சுனாமி, பூகம்பம் அதெல்லாம் வருது. ஸோ இப்படி வந்து நிலப்பரப்பில் சேஞ்சஸ் ஏற்பட்டதுனால தான் இந்த கண்டங்கள், கான்டினென்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ பல கண்டங்கள் இது மாதிரி உருவாகியிருக்கு, அதில் சில காணாமலும் போயிருக்கு. லெமுரியா அப்படின்னு ஒரு கண்டம் இருந்ததாக சொல்கிறாங்க, அது வந்து கடலுக்கு அடியில் புதிஞ்சு போச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி பல கண்டங்கள் உருவாகி பல கண்டங்கள் காணாமலும் போயிருக்கு.
இதற்கிடையில் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செடி கொடிகள் உருவாகும் போது அவங்களுக்கு தேவையான ஆற்றல் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மிகப்பெரிய ப்ராசஸ். சூரிய ஒளி செயற்கை அதையே கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற தாவரங்கள் எல்லாமே வந்து இந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் அவங்களுக்கு தேவையான உணவை தயாரித்து கொள்கிறாங்க. இவை சூரிய ஒளியையும் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுறாங்க. இந்த தாவரங்கள் உருவாகும் போது தான் நம்ம பூமிக்கு ஆக்சிஜனை கிடைச்சது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த பூமிக்கு ஆக்சிஜனே இல்லை, தாவரங்கள் இல்லைன்னா. அதனால தான் நம்ம சொல்கிறோம் தாவரங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தாவரங்கள் இல்லைன்னா இந்த பூமிக்கு ஆக்சிஜனே முதல் முதலாக வந்திருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஆக்சிஜனை நம்ம எப்படியெல்லாம் பொல்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த தாவரங்கள் எல்லாம் உருவானதுக்கு அப்புறமா இருவாழ்விகள் ரெப்டைல்ஸ் உருவாகுது. ரெப்டைல்ஸ் உருவானதுக்கு அப்புறம் தான் மேமல்ஸ் உருவாகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைனோசர் காலத்து வரைக்கும் எல்லாம் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறுப்பையாக தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா என்னென்னா குட்டி போட ஆரம்பிக்குது. அதாவது அவங்களோட வயிற்றுக்குள்ளேயே அந்த கருவை சுமந்து அது வளர்ந்ததுக்கப்புறமா குட்டி போட்டு அவை வந்து பரிணாம வளர்ச்சி அடைய போகிற ஸ்டேஜஸ் எல்லாம் வருது. ஸோ இதன் மூலமாக உருவானதாக மனிதர் கூட அந்த மாதிரி ஒரு இனத்தை சேர்ந்தவங்கள் தான். இது வரைக்கும் பழைய ஹிஸ்ட்ரி தான், மனுஷங்க உருவாகவே இல்லை. இதுக்கப்புறமா பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறமா மீன்களெல்லாம் உருவாக ஆரம்பிக்குது, ஒவ்வொரு விலங்குகளாக உருவாக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 50 கோடி வருடங்களுக்கு முன்பாடி தான் மீன்களே உருவாக ஆரம்பிக்குது. 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹோமோ செப்பியன்ஸ் அப்படிங்கிற முதல் மனித வகை குரங்கு வந்து உருவாகுது. இது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் தான் உருவாகுது. ஸோ இது வளர்ந்து வளர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்போது நம்ம மாடர்ன் டே மனுஷர்களாக மாறியிருக்கோம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நிறைய நாகரிகங்களாக தோன்றியிருக்குது. எஜிப்ட், கிரேக்கம் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதெல்லாம் உருவாகியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மனிதர்கள் உருவாகி காடுகள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிடைக்கிறவங்கள் காய்கறிகள் அதையெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க, விவசாயம் செய்ய கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக சக்கரம் கட்டி வைக்கிறாங்க. அதுலேருந்து வந்து ஹியூமன் ஹிஸ்ட்ரி வந்து எவால்வ் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ சொல்லுங்கள், நம்ம என்டையர் ஹிஸ்ட்ரி வந்து எவ்வளோ இருக்குது? நம்மளோட ஹிஸ்ட்ரி வெறும் 2 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுதான். நம்ம ஏஐ காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே வந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த பொருளுக்குமே ஒரு ஆர்ஜின் இருக்குது.